தமிழகத்தில் 1 முதல் 8 வரையிலான வகுப்புகளுக்கு நவம்பர் 1 பள்ளிகள் திறக்கப்பட உள்ளன. வகுப்பறைகளில் மாஸ்க், சமூக இடைவெளியை ஆசிரியர்கள் உறுதி செய்துவிட முடியும். இன்டர்வல் நேரத்தில் கழிவறைகளில் மொத்தமாக குழந்தைகள் குவியும் போது வைரஸ் பரவாமல் தடுக்கும் வழிகள் என்ன என்பது பற்றி சொல்கிறார் மருத்துவ நிபுணர் குமாரசாமி. இறங்கிறாங்க ஸ்கூல்ல, அங்கிருந்து ரிசப்ஷன்ல இருந்து ஆரம்பிக்கணும். வரக்கூடிய டீச்சர்ஸ் எவ்வளவு சுத்தமா வராங்க, எப்படி எல்லாம் இவங்களுக்கு வந்து பயன்படுத்துறாங்க. ஒரு முன் உதாரணமா தலைமை ஆசிரியரும் ஆசிரியர்களும் ஆசிரியர்களும் இருக்கும் பொழுது எப்பவுமே மாதாபிதா குரு தெய்வம். இப்போ அந்த குருன்றவங்க அம்மா அப்பா வீட்டில் கிளப்பி அனுப்பி விடுறாங்க, நல்லா ப்ரிப்பேர் பண்ணி இந்த குழந்தை இங்கே வந்தோன்னே இவங்க களிமண் மாதிரி நம்ம குழந்தைகளை அவங்களுக்கு கொடுத்தா அழகான கலர்களாகவும் அழகான சிந்தனை பொருள்கள் சிற்பங்களாகவும் வடிக்கும் திறமை ஆசிரியர்களுக்கு உண்டு. அந்த இடம் குருகுலம் என்பதை சுத்தமாக வைத்துக்கொள்ள வேண்டும். இரண்டு விஷயங்கள், ஒன்று என்னென்னா அந்த யூரின் போகிறது, இயற்கை உபாதைகள் கழிப்பது, மற்றொன்று சேர்ந்து அமர்வது. கிளாஸில் எல்லோரும் வந்தாங்கன்னா நண்பர்களோடு சேர்ந்து அமர்வது, உணவருந்துவது. இதில் இந்த சிறுநீர் கழிக்கிறதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய கஷ்டம் என்னென்னா, இன்டர்வல் ஒரு டைம் கொடுறாங்க 11 மணிக்கு அப்படின்னா, அந்த 11 மணிக்கு பார்த்திங்கன்னா எல்லா குழந்தைகளும் 300 குழந்தைகள் 400 குழந்தைகள் ஒரே டைமில் போவாங்க. அப்போ நம்ம அரசுக்கிட்ட வந்து நிறைய டாய்லெட் கட்டி கொடுங்கன்னு சொல்கிற அளவுக்கு இது வந்து தேவையில்லாதவங்க இருக்குது எப்படின்னு கேட்டால், ஒரு தடவை வர்ற அந்த 300 பேருக்காக 100 டாய்லெட் கட்ட முடியாது, ஆனால் 100 வகுப்பறைகளை கட்டலாம். அப்போ அது எப்படி நம்ம வந்து இருக்கிற ரிசோர்ஸஸை பயன்படுத்தி கொள்வது என்றால், ஒரு 1, 2, 3 இந்த கிளாஸ் ஒரு குரூப்பு, 4, 5 அது ஒரு குரூப்பு, 6, 7, 8 ஒரு குரூப்பு, 9, 10 ஒரு குரூப்பு, 11, 12 ஒரு குரூப், இப்படி வந்து பிரிச்சுக்கணும். இதில் பிளாடர்னுடைய சிறுநீர் பையனுடைய சைஸ் வந்து சின்ன குழந்தைங்களுக்கு சின்னதாக தான் இருக்கும். ஸோ அவங்களுக்கு என்ன ஆகும், அடிக்கடி யூரின் போகிறதுக்கு அவசரம் இல்லை. அதனால் முதல் ப்ரியாரிட்டி வந்து அந்த 1வது வகுப்பு 2வது வகுப்பு 3வது வகுப்பு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கொடுத்து அவங்கள யூரின் போயிட்டு வந்து இடத்த சுத்தம் பண்ணிக்கணும். இதில் சுத்தம் செய்யக்கூடிய அந்த துப்புரவு பணியாளர்களுக்கும் ஈஸி, அடுத்து வரக்கூடிய ஆசிரியர்களுக்கும் ஈஸி, குழந்தைகளுக்கும் நோய் தொற்று பரவாது. ஏன்னு கேட்டால், ஒரே டைமில் 400 குழந்தைகள் 500 குழந்தைகள் போகிறப்ப நச்சுக்கள் வாய் வழியாகவோ மூக்கில் சுவாசிக்கிற வழியாகவோ அவங்களுக்கு பரவதற்கு, டிசீஸ் பரவதற்கு வாய்ப்பாக இருக்கும். அதை தவிர்ப்பதற்கு நம்ம ஒரு அழகான மெத்தட் எடுத்து சிறு குழந்தைகளுக்கு ஒரு பீரியட் முடிஞ்சது 11 o'clock, அடுத்த பீரியடு செகண்ட் பீரியட் வருது 4, 5வது வகுப்புங்க அவங்களுக்கு வந்து ஒரு 12 o'clock, அதுக்கப்புறம் லஞ்ச் வந்துடும். அப்போ அந்த பெரிய 9வது 10வது வகுப்பு படிக்கிறவங்க அவங்க, ஏன்னா அவங்களால தாங்கி வைக்க முடியும், ஒரு 4 மணி நேரம் 3 மணி நேரம் வந்து கட்டுப்படுத்த முடியும், ஆனால் குழந்தைகளுக்கு தான் முடியாது. அப்போது இப்படி போகிறப்ப வந்து எல்லோரும் அவங்கவுங்க வகுப்பு 9, 10 இந்த மாதிரி பிரித்து போகிறப்ப பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய வசதிகளை எல்லாரும் முழுமையாக அனுபவிக்க முடியும். அதே இது ஒரே டைமில் போனாங்கன்னா பள்ளிக்கூடத்தில் இருக்கிற வசதிகள் குறைவுன்னு சொல்லி எல்லாம் புலம்புற மாதிரி ஆகிடும். அதனால் பெற்றோர்களும் ஆசிரியர்களும் இதை உணர்ந்துக்கணும். முதல்ல பெற்றோர்கள் முதல்ல உணர்ந்துக்கணும், அடுத்தது ஆசிரியர்கள். பெற்றோர்கள் வந்து நம்ம குழந்தை இங்கேருந்து வீட்டிலேருந்து கிளம்புறப்பு யூரின் போயிட்டு சுத்தம் பற்றி சொல்லிக் கொடுத்து அனுப்பி வைக்கிறோம், திரும்பி அங்கே போய் போக வேண்டியதையும் ஆசிரியர்கள் பார்த்துக்குவாங்க. அதனால் சிறு குழந்தைகளுக்கு முதல் உரிமை கொடுக்கணும், பெண் குழந்தைகளுக்கு முதல் உரிமை கொடுக்கணும். நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா சிறுநீர் பையில் வந்து 100 ml 200 ml இருந்தால் கூட குழந்தைங்க அடக்க முடியும். இவங்க அடக்கி வச்சுருக்கிறப்ப சிறுநீர் என்பது நம்ம உடம்புக்குரிய வேஸ்ட், அது எல்லா சத்துக்களையும் ரத்தத்தின் வழியாக போகுது, நம்ம சாப்பிட்ற சாப்பாடில் வயிற்றில் ஜீரணமாகி இன்டெஸ்டின் போய் அங்கே அப்சர்வ் ஆகி அதுக்கப்புறம் சக்கையாக வெளியில் போகிறதும் மோஷன். அதே மாதிரி குடிக்கிற தண்ணி நம்ம உடம்பு 70% தண்ணியால் ஆனது, நீரால் சொல்லும். அந்த தண்ணி வந்து கரெக்டாக யூரின் பண்ணிகிட்டே இருந்தோம்னா தான் சேராது. அல்லது என்னாகும்னா, இப்போ நீங்கள் யூரினை ரொம்ப நேரம் தேக்கி வைக்கிறீங்க அப்படின்னா கிருமிகள் அங்கே தேங்கிடும், ஈக்வலை ப்ரோட்டியஸ் இந்த மாதிரி வந்து பாக்டீரியாக்கள் வந்து அது தேங்கிடும். அது தேங்குறப்ப என்னாகும், இவங்களுக்கு காய்ச்சல் வரலாம், குளிர் வரலாம், யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வரலாம். அதுவும் பெண் குழந்தைங்களுக்கு வந்து இது ரொம்ப காமனாக வரும். அதனால் யூரினை ரொம்ப அடக்கி வைக்கிறது தவறு, தண்ணி குடிக்காமல் இருக்கிறதும் தவறு. அதனால் பள்ளிக்கு செல்லும் பொழுது ஒரு பாட்டில் 1 லிட்டர் தண்ணி அட்லீஸ்ட் கொண்டு போய்க்கணும், அதை குடிச்சிக்கணும். ஒரு தடவையாவது யூரின் போகாமல் இருக்கக்கூடாது. எதிர இந்த வயசுக்கு தகுந்த மாதிரி 1வது வகுப்பு 2வது வகுப்பு 2-3 தடவை போவாங்க, ஒரு 6, 7 2 தடவை போவாங்க, 9, 10 அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது போயிட்டு வரணும். தான் போயிட்டு வந்த இடத்த தானும் சுத்தம் செய்ய வேண்டும். எந்த விஷயங்களுமே வெறும் அரசாங்கத்தின் மூலமாக மட்டுமே செய்ய முடியாது. நிச்சயமாக பொதுமக்களாகிய நமக்கும் வருங்கால தூண்களாகிய மாணவர்களுக்கும் நல்ல அறிவும் நல்ல ஒழுக்கமும் இருக்கும் பொழுது இது அனைத்தையுமே, இந்த சிறுநீர் தங்கினால் வரக்கூடிய கிருமிகள்லேருந்து பாதுகாப்பு கிடைக்கும். அதே மாதிரி ஸ்மெல்லு வாசம் வந்து ரொம்ப துர்வாசம் வர்றப்ப தலைவலி வரும், படிப்பில் கான்சன்ட்ரேஷன் குறையும், இதையும் தவிர்க்க முடியும். மோரவர் இந்த 2 ஷிஃப்ட்டாக இவங்க பிரித்து வச்சாங்கன்னா, காலையிலையும் சாயந்தரமும் 2 பிரித்து வச்சாங்கன்னா நம்பர் ஆஃப் பீப்புள் சோசியல் டிஸ்டன்சிங் வந்து ஈஸியாக மெயின்டைன் பண்ண முடியும் நம்மளுக்கு. அதனால் அரசாங்கத்துக்கு நம்ம இதை ஒரு நம்மளுடைய வேண்டுகோளாக வைக்கலாம். பெற்றோர்களும் காலையில் வந்து ஒரு 8:30 மணிலேருந்து ஒரு குரூப் 1 மணி வரைக்கும் வருவாங்க, இன்னொன்று வந்து 1:30 to 2:00 இருந்து 5 மணி வரைக்கும் வருவாங்க.
ஆக மொத்தம் மாணவனுடைய எண்ணிக்கை வந்து பாதியாக குறைஞ்சிரும். ரெண்டு ஷிஃப்டா பிரிக்கிறோம் இல்லையா? அப்போ புதிய கட்டிடங்கள் இல்லாமல் புதிய வசதிகளை ஏற்படுத்தாமலே இருக்கின்ற வசதியோடு இருக்கின்ற இடத்தை சுத்தமாக வைத்து நம் உள்ளத்தையும் சுகாதாரமாக பராமரிக்க முடியும். சின்ன குழந்தைகளுக்கு விவரம் தெரியாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அவங்கள எஜுகேட் பண்ணணும். நம்ம கல்வியை அறிவை புகுத்தணும். எப்படி சுத்தமாக இருக்கிறது, எப்படி வந்து சிறுநீர் கழிச்சு விட சுத்தம் பண்ணுறதுன்னு பிரிக்கணும். அதே மாதிரி குறைந்த நேரத்தில் சீக்கிரமாக எப்படி வந்து போயிட்டு வரணும் டாய்லெட், அதுக்கு ஆசிரியர்களுடைய மேற்பார்வை மிக மிக தேவை. 5-10 நிமிடம் இருந்தாலே கிட்டத்தட்ட 100 குழந்தைகள் ஒரே டைமில் போயிட்டு வர முடியும். ஏன்னா ஒரு சிறுநீர் கழிப்பதற்கு ஒரு பையனுக்கு வந்து ஒரு 10-20 செகண்ட் மட்டும்தான் ஆகும். அதுக்குள்ளே எல்லாமே வந்துடும். அவங்க இருக்கிற 100 ml அந்த மாதிரி அந்த 10-20 செகண்ட் ஒவ்வொருத்தரும் போயிட்டு வரப்ப 100 குழந்தைகள் தாராளமாக 10 நிமிடத்துக்குள்ளேயாக நம்ம செய்ய முடியும். அதனால் ஃபஸ்ட்டு பீரியட் முடிஞ்சோன்னா சின்ன குழந்தைகளுக்கு, செகண்ட் பீரியட் முடிஞ்சோன்னு அதுக்கடுத்த பெரிய குழந்தைகளுக்கு இப்படி ஒரு 10 நிமிடம் இருந்தால் நிறைய நன்மைகள். ஒன்று, ஆசிரியர்கள் வேறு வகுப்புக்கு மாறுவதற்கு முன்பு அவர்களை தயார்படுத்தி கொள்ள உதவியாக இருக்கும். அரசாங்கம் வந்து தனித்தனியாக பிரித்து வைக்கிறப்ப நம்மளுடைய பணிச்சுமையும் மன அழுத்தமும் குறையும், நோய் நொடிகள் நம்மை அண்டாது. எத்தனையோ பேர் எத்தனையோ சேவைகள் செய்கிறாங்க. அந்த சேவையை கல்வி பயிலக்கூடிய இந்த குழந்தைகளுக்காகவும் அரசு பள்ளியில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அவங்க செய்யும் பொழுது வருங்கால இந்தியாவை வளமானதாக மாற்றுவதற்கான ஒரு வித்து. அது ஒரு விதை எழுகிறோம், விதை உடனே முளைத்து மரமாக வருவதில்லை, காய் காய்ப்பதில்லை, பூ பூப்பதில்லை. அதுபோல் இந்த குழந்தைகள் 1, 2, 3 அந்த அடிப்படை கல்வி பயிலக்கூடிய குழந்தைகளுக்கு மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் உள்ளத்தின் ரீதியாகவும் நல்ல கருத்துக்களையும் நல்ல நலத்தையும் கொடுக்கும் பொழுது வருங்கால பாரதம் வளமிக்க பாரதமாக மாறும் என்பது என்னுடைய கருத்து.